எல்லாரும் இந்த கவுண்டர் தான் வச்சிருக்கீங்களா? எட்டு பேரும் அந்த கவுண்டர் தான் வச்சிருக்கீங்க. யாருமா நீ? அங்கிங்கயும் பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. இந்த பாட்டுக்கு ஒரு வாரமா கண்ணமா நந்துங்குது. ஆனா ஒருத்தரும் கேக்கல. நான் ரெண்டு நிமிஷம் நந்தத்தான் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுட்டேன். ஓ, அந்த கண்ணம்மாவா? நான் கண்ணம்மா இல்ல. மகேசனா, டிவி பாத்தீங்களா? சூப்பரா இருக்குதா? 20,000 ரூபாய். இந்த டிவியா? ஆமா, நம்பிதான். இந்த பிரிட்ஜ் இது பாருங்க, சூப்பர் பிரிட்ஜ். இது 1.5 லட்சம் ரூபாய். பேசு பிரிட்ஜ். வீட்டையும் கட்டிபுட்டு இவ்ளோ பொருளையும் வாங்கிபுட்டு நான் இங்க சொகுசா இருக்கிறேன். ஏதோ ஒரு ஐடி கம்பெனில போய் அடிமையா வேலை பார்த்துன்னு இருக்குது. ஒரு பெருமை படிக்காமச்சிருக்காங்க. சம்பளத்தை எடுத்து வை, நம்ம வாய முடிஞ்சு போயிருக்காங்க. அவங்க மாமியார் மாதிரி நடந்துகிட்டாலும் ஓனர் ஐயா இருக்காரு. என்ன மச்சினிச்சு மாதிரி தான் பாக்குறாரு. இப்ப தெரிஞ்சு போச்சு நீ ஏன் வேலை செய்யற. என்ன எத்தனை மாசமா இந்த சம்பளம்? எத்தனை மாசமா? இல்ல சாமி, சுமார் 5 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் வெளிய சொல்லப்படாது. 5 வருஷம். ஆனா என்னதான் இருந்தாலும் பல்ல கூட வளர்க்காம பப்ளிசிட்டி தர பணக்காரங்களை விட 10 பாத்திரம் தேய்ச்சி பழைய சோறு சாப்பிட நாங்க எவ்வளவு தேவையில்லைங்க. சரி, ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க பாப்பீங்க, இந்த பொண்ணு 5 வருஷமா தான் இங்க வேலை பாக்குது. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்துருக்கோ நீங்க நினைப்பீங்க? ஆமா, ஒரு பெரிய மகான் வீட்டுல வேலை பார்த்தேன். மகான்? யார் அந்த மகான்? பெரிய மகானுங்க. அவரு யாரு? ஆலவன் சார். அப்பா, ஏ அலவா, இது வரைக்கும் சார் சின்ன சின்ன குதிரை விட்டாரு, உனக்கு கரும் குதிரை விட்டுருக்காரியா? ஐயா, கரும் குதிரை? கரும் குதிரையா? அதுமையா கரும் குதிரை? 5 வருஷம் முன்னாடி ஆளவ வீட்டுல வேலை பார்த்தமா ஏன் அவர் வீட்டுல வேலை பாக்குறத விட்டுட்டு இப்ப இந்த ஐடி கம்பெனி வேலை பாக்குறமா வீட்டுக்கு வந்தேன். அத சொல்றேன் கேளுங்க. அவங்க வீட்டுக்காரம்மா தான் என்ன வேலைக்கு சேர்த்தாங்க. சரி, நான் போன உடனே ஒரு என்ன சொன்னாரு, அதெல்லாம் கிடையாது, நான் சொல்ற வேலையும் நீ சேர்த்து செய்யணும். ஐயோ, ஓனர் அச்சன் ஒத்துக்கிட்டியா? வேலை செய்ய ஒத்துக்கிட்டங்க. ஏம்மா, அவர் அத்தனை செய்துக்கு சரிப்பட்
அவர் ஒரு நாள் குளிக்க போறாருனா துண்ட மறந்துட்டு போயிட்டாரு. துணை எடுத்துட்டு டிக்கி டிக்கி டிக்கின்னு போனேன். எப்படி டிக்கி டிக்கி டிக்கின்னு போறியா? எப்படி போற மகேஷ்? எப்படி போற நீ? ஏன் துண்ட எடுத்துக்கிட்டு துண்ட எடுத்துட்டு எப்படி போனேன்னு கேட்டேன். டிக்கி 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 டிக்கின்னு மகேஷ் யாருகிட்ட ராசு? நான் துண்ட எடுத்துக்கிட்டு டிக்கி 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 டிக்கின்னு துண்டு துண்டா சொல்லாதமா, முழுதா சொல்லுமா? என்ன இல்ல ஆதவன் சார், அவர் இல்ல அந்த வீட்டுல எனக்கு இருக்க மனசு வரல. ஐயோடி சொன்ன சம்பவம் நடந்தா நல்லா இருக்குமே. நடக்க மாட்டேங்குது, அனுப்ப மாட்டேங்க. அதனால நீ ஆதவன் வீட்டுல இருந்து கிளம்பி வேலை வேலைக்கு மாத்திட்ட. ஆதவன் வீட்ல இருந்து நேரா மகேஷ் வீட்டு கிளம்பி அண்ணன் திருக்குறள் புக்க கையில கொடுத்துட்டு உட்கார்ந்து படிக்கிறேன். அங்க இருந்து கிளம்பி பிரொடியூசர் வீட்டுக்கு போய் வேலைக்கு சென்ன.
அவர் படத்துக்கு தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. அதான் கேட்டாரா? குமார் நாங்க ஒழுங்கா தான் கேக்குறோம். அக்கா ப்ரொடியூசர் படம் எடுத்திருக்கீங்க. நீ கொஞ்சம் ஐயோ ஆபீஸ் சுத்தமா வெச்சிக்கணும். நான் அழகா கையால தான் தடச்சு தடச்சு வச்சி சுத்தமா வெச்சின்னேன். இத ஒரு டைரக்டர் டெய்லி பாத்துக்குறாரு போல. இந்த புள்ள பாவம் கையாலே தடச்சு தடச்சு சுத்தம் பண்ணுது. பாத்துட்டாரா? ஒரு மாப்பு வாங்கி வந்து கொடுப்போன்னு சொல்லி ஒரு மாப்பு வாங்கி வந்து கொடுத்தாரு. அப்பா அவருக்கு சொன்னேன், சார் இனிமே உங்களை யாரும் பிளாப் கொடுத்த டைரக்டர்னு சொல்ல மாட்டாங்க, மாப்பு கொடுத்த டைரக்டர் தான் சொல்லுவாங்க. அவளை பழமா அடுத்த படம் போய் எடுங்க, அதுவும் பிளாப் ஆயிடும்ட்டு வந்தேன். அன்னைக்கு விரட்டி விட்டு ஒருத்தா இங்க வந்து நிக்கிறேன். இப்போ நீ விரட்டி விட்டுல தப்பே இல்ல. நீ கலக்க போது யார் கண்டஸ்டண்டா இருந்தே பஞ்சு பேச மாட்டேன். நீ பல வீட்டுல வேலை செய்யல, இப்ப ஆளுநர் வீட்டுல வேலை செஞ்சிருக்க, சினிமா ப்ரொடியூசர் வீட்டுல வேலை செஞ்சிருக்க, இப்ப இப்ப கரண்டா ஒரு ஓனர் வீட்டுக்கு வந்திருக்கீல்ல, அந்த வீட்டுல பொம்பளைகளுக்கு நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டியா? நாய்க்கடி வாங்கிக்கிற அழுது நின்னுங்கற அந்த ஓனரமா அங்கிருந்து திபி திபி திபின்னு வந்து பாத்துட்டு ஐயோ என் செல்லம் பயந்துட்டேன், நாய பாத்து கேக்குறாங்க. நான் இங்க கடி வாங்கி நின்னுங்கற உங்களுக்கு எங்க கண்ணு தெரியல எங்க இடத்துக்கு. நாய்க்கு ஊசி போட்டுக்குது, உனக்கு ஒன்னும் ஆவாதுங்கிறாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், நான் பாத்து பயப்பட வேண்டியது நாய பாத்து இல்ல இந்த பேய பாத்து. எங்க வீட்டுல நாய் வளர்க்கறீங்களே, நல்லா சொல்ற எல்லாரும் கேளுங்க, தயவு செய்து நாய் வளர்க்கறீங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டு வைங்க, நாய்கள் ஜாக்கிரதுன்னு. இல்ல நாய் பக்கத்துல மனுஷர்கள் ஜாக்கிரதுன்னு ஒரு போர்டு வைங்க. ரெண்டும் இல்லாம எங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு யாரு கூட வேலைக்கு போலீங்க, ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டாரு. தப்பா சொல்லமா, வெளிய விட்டு கெட்டு போயிருக்க. இயற்கையா அழிச்சு அடைச்சு இந்த பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்க, பிரிட்ஜா கட்டுறதுக்கு இயற்கையை மொத்தமா அழிச்சிடுறீங்க. இது ரெண்டுத்தையும் என்னைக்கு பண்ணாம இருக்கீங்களோ அன்னைக்கு நாடு உருப்புட்டுறோம். வெரி குட், வெரி குட். வனிதா அக்கா மாதிரி சமைக்க கத்துக்கலாம் சரி, வாழ்க்கைய சமாளிக்கவாது கத்துக்கணும். உங்ககிட்ட பேசினேன் வேலை செய்யணும், எங்க ஓன்றமா வந்துரும். ஒரு கால் குள்ள வாங்கிக்கமா, ஏன்னு கூட்டி பெருக்குறதுக்கு. விளக்குமாறு என்ன இப்படி பிஞ்சு பேருக்கு? காயத்ரி இந்த விளக்குமாருக்கு உனக்கு ஒரு ஒற்றுமை இருக்குமா? என்ன ஒற்றுமை? அதுவும் பெருக்க மாட்டேன், நீயும் பெருக்க மாட்டேங்க. எங்க ஐயாவுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, இது இந்த வாரத்துல 3வது விளக்க மரம். எவ்வளவு அடி வாங்கிருக்கு பாருங்க, உங்க வீட்டுல இப்படித்தான இருக்கு கண்டென்ட் முடிஞ்சதுல நல்லா சிறப்பா பண்ண, அப்படியே அவாய்ட் பண்ணினா கை தட்டிடுவோம். அப்படியே போயிட்டே இருக்கா, கை கை தட்டிடுவோம். அப்படியே அப்படியே தேங்க்யூ சோ மச் சொல்லு, தேங்க்யூ சொல்லு. சரி ஓகே, அவாய்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சொல்லிட்டு ஓனருக்கு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டே இரு.